அது கோயிலால் நடக்குது. அப்போ என்ன சிக்கலோ சிக்கலை தீர்க்காமல் எது சிக்கலுக்கான காரணமோ அதை மூடி விடுவது, அந்த உரிமைகளை மொத்தமாக பறிப்பதுன்றது நியாயமா? நீங்கள் மூடி விடுவது நியாயமானா உள்ளே விடக்கூடாதது நியாயம் இல்லைல்ல. நான் போய் கோயிலில் உரிமை கேட்டேன், உனக்கெல்லாம் கோயிலில் உரிமை இல்லை அப்படின்ட்டு என்னை அடிச்சு விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்குறவங்க பாருங்கள், பெண்ணை கேள்வி பண்ணான், அதுதான் அடிக்கப்பட்டான், தாக்கப்பட்டான், இது எவ்வளோ பெரிய அநியாயம். அப்படி பொய்களுக்கு போடப்பட்டதா? ஏன் ராமதாசியும் பாலு கூப்பிட்டு போகணுதான கோயிலுக்குள்ள? ஏன் திருமாவளவன் கூட்டிகிட்டு போக வேண்டியதான கோயிலுக்குள்ள? திமுகவில் இருக்கிற வன்னியர் இது யாரோ அவங்களோட திமுக வன்னியர் தானே. அங்க திமுக பிரச்சனை கிடையாதுங்க, அங்க பாமகங்க பிரச்சனை. அதாவது அவங்களுடைய நிலங்கள் தானே சொல்றாங்க, இது பொது இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல. திரௌபதி அம்மன்ன்றதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அம்மன். நீங்க அப்படி பார்த்தா மீனாட்சி உங்களுக்கு யாரு? அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களையும் வன்னியர்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது யாரு? பாமக தானே. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட கோயில் இருக்குமே ஆனால், உங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு அம்மன் இருக்குமே ஆனால், அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கோயிலும் அம்மனும் இருப்பது சரி. ஏங்க எங்க அம்மனை வழிபடட்டு நாங்கள் உள்ள விடுறோம்னு சொல்றோம்ல. ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஆண்டாண்டு காலமா வந்து இந்த தாழ்த்தப்படும் மக்கள் உழைக்கிற சமூகம், ஒரு அடிமையா இருந்த சமூகம். அப்ப உழைக்கின்ற அடிமையா சமூகம் தனக்கான உரிமையை கேட்கும் போது இங்க எந்த சாதியும் எந்த அரசும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லைங்க. திமுக உட்பட ஏ திமுக மட்டும் நீங்க குறிக்க கூடாது. திமுக நீங்க கூட்டணியில இருக்கனால ஏன் அதை கடந்து போறீங்க? வேங்கவைகளுக்காக தமிழ்நாட்டு அரசியல் எந்த கட்சி போராடி சொல்லுங்க, பட்டியல் போடுங்க. பாவட்டாளி சொல்ல சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சேரமாட சொல்ல சொல்லுங்க, சொல்ல முடியுமா ராமதாசால? அப்ப அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் கார்ல் மார்க்ஸ் போட தகுதியே இல்லை பாமகக்கு. க்ளோப் 360 மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருப்பார் விசிகாவை சேர்ந்த திருமாலிவன் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். இந்த மேல்பாதி விடயம் நடக்குது, கோயில் வந்து பூட்டு, இரு தரப்பினருக்கும் உள்ள நுழைவதற்கான அனுமதி கிடையாது, நாங்கள் கோயிலில் சீல் வைக்கிறோம் அப்படின்னு சீல் வைக்கிறாங்க, உங்களுக்கும் கிடையாது எங்களுக்கும் கிடையாது அப்படின்னு. இது ஒரு தீர்வா? ஒரு இரண்டு தரப்புக்கு வந்து ஒரு சிக்கல், அது கோயிலால் நடக்குது. அப்போ என்ன சிக்கலோ சிக்கலை தீர்க்காமல் எது சிக்கலுக்கான காரணமோ அதை மூடி விடுவது, அந்த உரிமைகளை மொத்தமாக பறிப்பதுன்றது நியாயமா? நீங்கள் மூடி விடுவது நியாயமானா உள்ளே விடக்கூடாதது நியாயம் இல்லைல்ல. மூடியது நியாயம் இல்லை, சரி உங்கள் தரப்பு சொல்லி யோசிக்கும். அப்போ உள்ளே விடாமல் தடுத்தது அது நியாயமா? அது எவ்வளோ பெரிய அநியாயங்கிறத பார்க்கணும். அப்போ எதுலேருந்து மூடப்படுது? அப்போ அந்த தம்பி வந்து ஒரு புகார் கொடுக்குறான், என்னை அடிச்சிட்டாங்க, என்னை கோயிலில் விடமாட்டான்னு ஒரு புகார் கொடுக்குறான். அந்த புகாரை வாங்காத போலீஸு அந்த ஊர் நிர்வாகி கோயில் நிர்வாகி ஒரு புகார் கொடுக்குறாரு, பெண்ணை கேள்வி பண்ணாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அந்த புகாரை வாங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த பெண்ணை கேள்வி பண்ணார், எந்த இடத்துல பெண்ணை கேள்வி பண்ணாரெலாம் இருக்கலாம். நீ எந்த தரப்பு வந்து வழக்கு போடுது? வன்னியர் தரப்பு. தாழ்த்தப்பட்ட இளைஞர் வந்து, நான் போய் கோயிலில் உரிமை கேட்டேன், உனக்கெல்லாம் கோயிலில் உரிமை இல்லை அப்படின்ட்டு என்னை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்குறவங்க பாருங்கள், பெண்ணை கேள்வி பண்ணான், அதுதான் அடிக்கப்பட்டான், தாக்கப்பட்டான், இது எவ்வளோ பெரிய அநியாயம். அப்படி பொய் வழக்கு போடப்பட்டதா? பொய் வழக்கு கொடுக்குறாங்க, போடலை கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லா இடங்களிலுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டன ஒரு புகார் கொடுப்பாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க வச்சிட்டாங்கன்ட்டு. அப்போ இவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, பெண்ணை லந்து பண்ணா, அது அந்த சமூகத்துடைய பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா? நான் கேட்குற ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் பெண்களை இழிவுபடுத்துறல்ல. சரி இதை விட்டுருங்க, ஒரு வழக்கறிஞர் ஒரு பட்டம் படித்தவர் போய் அந்த மக்கள்கிட்ட என்ன அறிவுரை சொல்லணும்? கோயிலில் பூட்டு போட்டாங்க, அவங்க உரிமை கேட்குறாங்க, சார் ரைட்டு, இது 2023, நாமெல்லாம் வந்து அவங்களுக்காக அந்த உரிமையை விட்டு கொடுப்போம், நாமெல்லாம் தாயாப்பிள்ளையாக இருப்போம், அண்ணன் தம்பியாக இருப்போம், நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி பேசி சரி பண்ணி தானே கோயிலில் கூப்பிட்டு போனோம். இதுதான் நியாயம். எப்படி வந்து முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு மீனாட்சி மக்களை உள்ளே கூட்டிகிட்டு கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறீங்கள? எப்படி வந்து வைத்தியர் ஐயர் சொல்கிறீங்கள? ஏன் ராமதாசியும் பாலும் கூட்டு போனது கோயிலுக்குள்ள? ஏன் திருமாவளவன் கூட்டிட்டு போக வேண்டியதான கோயிலுக்குள்ள? ஏங்க திருமா தலைவர் கூட்டு போனாங்க, சாதியா பாக்குறீங்க? இல்லங்க, இப்போ உயர் சாதி. நீங்க தேவர் ஐயா கூட்டு போனா தேவர் ஐயான்றீங்க, ஐயர் கூட்டு போனா ஐயர் ஐயான்றீங்க.
இப்போ நாங்கள் போனாலும் பிரச்சனை வந்துடுங்க. எங்களால் உள்ளே விட மாட்டீங்க, நாங்கள் எப்படி உள்ள வர முடியும்? அப்போ உள்ளே கூட்டு போகிற ஆள் வேணும்ல. அப்போ உள்ளே கூட்டு போகிற ஆள் என்ன சொல்கிறாருனா, உள்ள அவரை கூட்டு போகணும். சட்டம் படித்தவர், வழக்கறிஞர் பால் என்ன சொல்கிறாருனா, கூட்டு போகிறவர் என்ன சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நான் இந்த வழக்கை விட மாட்டேன். ஹைகோர்ட்டாக இந்த வழக்குக்காக நீதி கேட்போம், நீங்கள் தைரியமாக இருங்க, ஐயா என்னை அனுப்பிவிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது? பால் அவர்கள் பால் சொல்கிறார். ஆனால் அதே இன்னொரு பீஸ் கமிட்டி நடக்குது, அரசு ரெவன்யூ பீஸ் கமிட்டி நடக்குது. பீஸ் கமிட்டியில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் போய் பீஸ் கம் கலந்துக்கிறாரு. பாட்டாளி கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் போய் பீஸ் கமிட்டி கலந்துக்கிறாரு. பீஸ் கமிட்டி கலந்து அவர் என்ன சொல்கிறாரு, தாழ்த்தப்படும் மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போடுறாருல, போட்டிருக்காருல. அப்போ பீஸ் கமிட்டியில் கையெழுத்து போட சொன்னது யார்? ராமதாஸ். ஊருக்குள்ளே மக்கள்கிட்ட பேச சொன்னது யார்? ராமதாஸ் மருத்துவர். அது இது இந்த நாடகம் எதுக்கு? அரசு பேச்சுவார்த்தை நடத்தும்போது அங்கே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அனுப்பி வச்சு கையெழுத்து போட வச்சுக்கிறீங்க. நீங்கள் பால் என்ன செய்றீங்க, மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் விடக்கூடாது, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் நான் இலவசமாக இந்த வழக்கை நடத்தி உங்களை வெற்றி பெறுவேன், எந்த மரபையும் உடைக்கக்கூடாது, இந்த கோயிலுடைய மரபு எப்படி இருந்துச்சோ அதை பாதுகாக்கணும், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு உறுதி அனுப்பேன், ஐயா என்னை அனுப்பிவிட்டுருக்காருன்னு சொல்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? அப்போ இதுதானே சாதி ஆதிக்கங்கிறோம், இதுதானே வந்து சாதி திமுருங்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பழைய சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து வன்னியர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து அரசாங்க தரப்பில் வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்குது, அமைச்சர் அவர்கள் வந்தார் இடத்துக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுனு பார்த்தாரு, பேர் சொல்ல கூட விரும்பல, உங்களுக்கே தெரியும் எந்த அமைச்சர்னு சொல்லிட்டு, அந்த அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே? ஏன் வந்து நீங்கள் ஆட்சியில் இல்லாத ஒரு சாதிய ரீதியான ஒரு கட்சி நடத்தக்கூடிய அந்த மக்களுக்கானவங்க தான் வந்து உரிமை கொடுக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அந்த மக்கள் தடுக்கிறாங்கன்னு சொல்கிறான், எந்த மக்கள் தடுக்கிறாங்களோ அந்த மக்கள் தரப்புல இருந்து ஒரு நபர் வரணுங்கிறான். மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டு போகணும் சொல்றான். யார் தடுக்கிறா? வன்னியர் தான் தடுக்கிறாங்க. வன்னியர் தடுத்தா யார் வரணும்? ராமதாஸ் திமுகவில் இருக்கிற வன்னியர் இது யாரோ அவங்க சொல்ற திமுக வன்னியர் தானே. அங்க திமுக பிரச்சனை கிடையாதுங்க, அங்க பாமக பிரச்சனை, பாமக பாலு தாங்க பிரச்சனை, திமுக பிரச்சனை. திட்டமிட்டு திமுக வன்னியர்களை தனியாக பிரிக்கலாம், பாமக வன்னியர்களை தனியாக பிரிக்கலாம், பிரிக்கிற சூழல் உருவாகுது. திமுகவில் இருக்கும் வன்னியர்கள் அந்த அந்த நிகழ்வு அனுமதிக்கிறாங்க, அனுமதிக்க பாமகவில் இருக்கிற வன்னியர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால பாமக வந்து கூட்டு போட்டுன்னு சொல்றோம். பாட்டாளி கட்சியில் இருக்கிற ராமதாஸோ பாலுவோ அன்புடி கூட்டு போட்டு உள்ள தாழ்த்தவங்கள கோயிலுக்குள்ள ஏன் அக்கறை இல்லை? அப்புறம் எப்படி உங்க சமூகம் நீங்க பேச போறீங்க? அப்புறம் எப்படி அந்த லோவில் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்க பாமகவுடைய லோவில்? இது யாரை ஏமாத்துறது? இன்னொரு விஷயம் என்ன, மேல்பாதி கிராமத்தில் அந்த ஊரில் குறிப்பிட்ட அந்த ஊர் நிர்வாகிகள் தான் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கிடையாது. அந்த கோயில் நிர்வாகிகள் அந்த கோயில் ஊர் நாட்டாமல் தான் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களையும் வன்னியர்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது யார்? பாமக தானே. நீங்கள் வன்னியர் குடியில் இருக்க இளைஞர்களும் வன்னியர் குடியில் இருக்க மக்களும் உழைக்கின்ற மக்கள் தான், அன்றாட காட்சி தான். அந்த வன்னியர் மக்களை முட்டாளாக்குறீங்கன்னு சொல்கிறோம் நாங்கள், வன்முறையை தூண்டி. ஆமாம், நீங்கள் ஒரு சட்டங்க, ஒரு சட்டம் பூட்டு போடுது, கோயிலுக்குள்ளே போகலாம், பொது இடத்துல கோயில் இருந்தால் யார் வேணாலும் போகலான்னு சட்டம் இருக்குது. அப்போ உங்கள் கோயில்னால் நீங்கள் என்ன செய்யணும்? தைலாபுரத்துலாம் பூட்டிக்கணும். இங்கே தான் ஒரு கேள்வி இல்லை, அதாவது அவங்களுடைய நிலங்கள் தானே சொல்கிறாங்க, இது பொது இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. திரௌபதி அம்மன்ன்றதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அம்மன்ன்றது. அப்படி பார்த்தா நீங்கள் அப்படி பார்த்தா மீனாட்சி உங்களுக்கு யார்? பாண்டியமன்னன் கட்டினது. அப்போனா பாண்டியமன்னன் பேரனை வச்சுக்கோங்க, அதை கோயிலை இல்லை, இது இதை வந்து ராஜராஜ சோழன் கட்டினா ராஜராஜ சோழன் மட்டும் அந்த கோயிலை அனுபவிக்க முடியும்? சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அவன் மட்டும் அனுபவிக்க முடியும்? எல்லோரும் தான் அனுபவிப்பான். அப்போ உங்கள் கோயில் உங்கள் நிலம்னா நீ வந்து உங்கள் பூட்டி சுற்றி காமாண்டு போட்டு பூட்டி வச்சுரு, யாரையும் உள்ளே விடாத, உன் நிலத்துக்குள்ளே வச்சுக்க, உன் வீட்டுக்குள்ளே வச்சு கோயிலை, பொது ரோட்டில் வைக்காத. பொது ரோட்டில் இருந்தால் நாலு பேர் வரஞ்ச வடபள்ளி கோயில் முருகன் கோயில் இருக்குது, அதை கட்டின ஒரு 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 அரங்கால் ஒரு யாரும் ஒருத்தர் இருப்பார், அப்போ அவன் பேரை மட்டும் கோயிலை வைக்க முடியும்? அது பொதுக்கோயில் தானே. அவள் எல்லா பொது தெருவில் ரோட்டில் கோயில் தான் பொதுக்கோயில் தான், சட்டம் சொல்லுது, நாங்கள் சொல்லலை. உங்கள் கோயில்னால் உங்கள் வீட்டை சுற்றி வச்சுக்க வேண்டியதான், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய கோயிலை, தைலாபுரம் தோட்டத்தில் வச்சுக்க வேண்டியதான் கோயிலை. அப்போ எந்த ஒரு சாதிக்கும் தனிப்பட்ட கோயில் இருப்பது கூடாது அப்படின்றது தான் சரியான. அதில் என்ன கோயிலில் தனிப்பட்ட சாதி கோயில் கோயில் தான் சாமி தான் கோயில், அதே தான் நானும் சொல்கிறேன். இல்லை இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி தானே இருக்குது, எனக்கும் கூட அதில் உடன்பாடு இல்லை. சாமி என்பது பொதுவானது, திருக்கோயில் என்பது பொதுவானது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இங்கே பரலுக்கான கோயில்களும் இருக்குல்ல, இது
1993 நடந்த குறிஞ்சாகுளம் கலவரம் தெரியுமில்ல, அது யாருக்கான அம்மன்? அது பறவைகளுக்கான அம்மன்ல. இப்படி தனிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு எல்லா சாதிகளுக்கும் இருக்குல்ல. விடுதலை சிறுத்தை இயக்கம் 1993 தொடக்கத்திலிருந்தே அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பறையருக்கான கோயில், காந்தாரியம்மன் கோயில். அந்த கோயில் அந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே தான் எனக்கும் கேள்வி வருது, உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட கோயில் இருக்குமே ஆனால், உங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு அம்மன் இருக்குமே ஆனால், அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கோயிலும் அம்மனும் இருப்பது சரி. எங்கள் அம்மனை வழிபடுட்டு நாங்கள் உள்ள விடுறோம்னு சொல்கிறோம்ல, எங்கள் அம்மனை நாங்கள் நிரூபிக்கிறோம், நீங்களே வந்து கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் கோயிலுக்கு தடுத்துமா அவங்கள, யாரை தடுக்கிறோம்? காந்தாரியம்மன் செலவிக்க நாங்கள் தடுக்கலை, அங்கே உள்ள மக்கள் தடுக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த தாழ்த்தப்படும் மக்கள் உழைக்கிற சமூகம், ஒரு அடிமையாக இருந்த சமூகம். அப்போ உழைக்கின்ற அடிமையான சமூகம் தனக்கான உரிமையை கேட்கும்போது இங்கே எந்த சாதியும் எந்த அரசும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லைங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திமுக உட்பட. ஏங்க திமுக மட்டும் நீங்க குறிக்க கூடாது, திமுக நீங்க கூட்டணியில இருக்கனால ஏன் அதை கடந்து போறீங்க? எந்த அரசும் இதுக்கு சரியான பாஜக எல்லா கட்சிகளையும் சொல்லுவேன். ஏங்க அதிமுக சொல்லுங்க, சொல்லுவேன் நிச்சயம். அப்புறம் என்ன, எல்லா கட்சியும் சொல்றேன், நீங்க அதிமுக அப்படின்னு இல்ல, கூட்டணியில இருக்காங்க கொஞ்சம் அழுத்த வேண்டியதா இருக்குல்ல, அவங்க தான் இப்ப ஆட்சியில இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்திய அளவுல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எழுச்சியவோ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமையை பேசுவதோ இங்க எந்த யாரும் ஏற்றுக்குள்ள மனநிலை கிடையாது. எங்களுக்கான பிரச்சனை யாரும் பேச மாட்டான். எங்களுக்கான திருப்பு இன்னும் திமுக கண்டபடி இல்லையே, வருத்தம் தான் இருக்கு. எங்களுக்கு வருத்தமா இருக்கு, எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அதே கூட்டணி கூட தான் இருக்கீங்க, கூட்டணியில இருக்கிறது வேற, நீங்க கூட்டணியில இருக்கிறது வேற, நாங்க போராடுறது வேற. எங்க உரிமைக்கு கூட்டணியில் இருப்பது தேர்தலுக்காக, எங்களை உரிமைக்காக நாங்கள் போராட பார்க்குமா? இல்லை உரிமை வேங்கவைகளுக்காக, நம்ம வேங்கவைகளுக்காக தமிழ்நாட்டு அரசியல் எந்த கட்சி போராடு சொல்லுங்க, பட்டியல் போடுங்க. வேங்கவைகளில் குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்தா சாதிந்து அப்படின்னு கண்டிச்ச இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கும் வேங்க வேலை போராடிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சி போராட்டிருக்கு? எடப்பாடி பழனிசாமி போராட்டுக்காரா? பாஜக அண்ணாமலை போராட்டுக்காரா? யார் போராட்டிருக்கா சொல்லுங்க, பட்டியல் போடுற. எந்த சமூக நீதி பேசுகிற அமைப்புகள் போராடிருக்கு? விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கும் களத்தில் நிற்கிறோம். வேங்கவையில் எங்களுக்கு அவமானம் சொல்கிறோம் நாங்கள், தேசிய அவமானம் சொல்லியிருக்கோங்க. வேங்கவையில் தண்ணீர் தொட்டி மலம் கலந்த பிரச்சனையை இன்றைக்கு அந்த மக்களோட தொடர்பு இருக்கிறாங்க. இது எந்த கட்சிகள் வந்தாலும், அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் எந்த கட்சிகளும் இதே தானே, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நீதிகள் கிடைப்பதில்லை தானே? கிடைக்கலன்னு சொல்றான் நாங்கள் ஐயோ அந்த கட்சிக்கு கொடுணும், இந்த கட்சி கிடைக்கலன்னு சொல்றான். எங்களுக்கான சமூக நீதியை, எங்களுக்கான உரிமைகளை இங்கே மறுக்கப்படுதுன்னு சொல்றான். மறுக்கப்படுறதுனால போராடுறான். இன்றைக்கும் மேல்பாதி கிராமத்தில் கோயிலுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி எந்த கட்சி போராட பண்ணியிருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் போராடிருக்கோம். தமிழ்நாட்டில் 500 மேற்பட்ட கோயிலுக்குள்ள விடுதலை சிறுத்தை தாண்டிய பரைய சமூகங்களும் நிறைய போராடி இருக்கு. விடுதலை சிறுத்தை நாடு நாங்கள் நீங்கள் மேல்பாதி கிராமத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 500 மேற்பட்ட இடங்களில் கோயிலுக்குள்ள விடமாட்டான்னு சொல்லி நாங்கள் போராடிருக்கோம். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில் சேதுபுரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாது, முளப்பாரி எடுக்க முடியாது, வரி தர முடியாது, தலைக்கட்டு வரி தர முடியாது, வாங்க மாட்டாங்க. ஆனால் நன்கூட வாங்குவாங்க, புரியுதா உங்களுக்கு? இப்படி பிரச்சனை இருக்குது. திருமேக்கூரில் ஒரு கோவில் திருநாள, 10 நடக்கிற காலக பெருமாள் கோவில் திருநாள, அங்கே வந்து ஒரு சாதி பாட்டை போடுறதுனால கேள்வி கேட்டனால 40 மேற்பட்ட டூவீலர் அடிச்சுன்னு இருக்கிறான், சூறையாடுறாங்க. சேரிக்குள்ள 40 வீட சூறையாடுறான், 3 பேரை வெட்டுறான். இன்னைக்கு போன வாரம் 10 நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் இன்றைக்கும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. சாதி இந்துக்கள் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்ல மாட்டோம், ஒட்டுமொத்த வன்னியர்களையோ ஒட்டுமொத்த முக்குலத்துறையோ சொல்ல அவசியம் கிடையாது. ஏதோ அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் சாதி வெறியோட இந்த சமூகத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது இந்த மாதிரி வன்முறையை நடத்துவதற்கு தூண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நாங்கள் கண்டிக்கிறோம். பாமகலேருந்து ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க, திருக்கோயில்களே வந்து ஆபாசமாக இருக்குதுன்னு சொன்னவர் வந்து திருமாவளவன் அவர்கள், ஆபாசமாக இருக்குதுன்னு திருக்கோயில் எது பண்ணார், அவருக்கு என்ன கோயில் அக்கறைன்னு கேள்வி வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது லூசுத்தனமான கேள்வின்னு சொல்கிறேன், இது லூசுத்தனமான கேள்வி. தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர், கோயில் போராட்டம் பண்ணியிருக்காரு. கலைஞர் கடவுள் மறுப்பாளர், இந்து அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்காரு. இந்து அறநிலையத்துறையை, தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் ஒன்று உருவாக்கிறார் கலைஞர். அப்போ உரிமை வேறு, உரிமை வேறு, நிர்வாகம் வேறு. எங்களுக்கு உரிமையை பேசுகிறோம், எங்களுடைய அரசியல் கோட்பாடு வேறு. எங்களுடைய அரசியல் கோட்பாடு கடவுள் மறுப்பு வச்சுக்கோங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்கள் உரிமை என்பது கோயிலுக்குள்ளே போவது போவது. எங்கள் மக்கள் இப்போ
ஒரு பெரும் சமூகம் வந்து கடவுள் நம்பிக்கையில் இருக்குங்க. அப்போ அந்த சமூகத்துக்கான உரிமை பெற்று பாமக வந்து அதிகமாக உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. கடவுள் மறுப்பு ஏன் கடவுளுக்காக சண்டை போடுது அப்படின்னு வைக்கிறேன். பாமக கடவுள் மறுப்பு தாங்க கட்சி. பாமகவும் கடவுள் மறுப்பு கட்சி தான். டாக்டர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் கடவுள் மறுப்பாளர் தான். ஜி கே மணி மறுப்பாளர் தான். ஆனால் அவங்க ஏன் கோயிலில் பிடிச்சி நின்று தொங்கி நிற்கிறாங்க? அவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க? அப்போ அதை வித்து அரசியல் செய்கிறதா? இது அரசியல் தான். நாங்கள் உரிமையை பேசுகிறோம், அவங்க அரசியல் பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் செய்கிறது, விடுதலை சிறுத்தை கட்சி உரிமையை பேசுகிறது. இதான் இங்கே நடக்குது. நாங்கள் வந்து மேல்பாதி மட்டும் சொல்லலை. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் 500 மேற்பட்ட கோயில்கள் பூட்டி கிடக்குது. எடுத்து பார்க்கலாம், பூட்டி கிடக்குது. கோயிலுக்கு தாழ்த்தோட போக முடியல. அப்போ நீ ஏன் சாதி பார்த்தனா உன்னே சங்கரமணம் சாதி பார்க்காதா? என்னுடைய கேள்வி. இப்போ நீ தாழ்த்தப்பட மக்கள் சாதி பார்க்குற, என்னை கோயிலுக்கு விட மாட்டுற, உன்னை சங்கரமணத்துக்கு எப்படி உள்ள விடுவான்? அப்போ நீ என்னை சாதி பார்க்குற சிந்தனை இருந்தாங்கன்னா அவனுக்கு சாதி பார்க்குற சிந்தனை உன் மேலே இருக்குது. அப்போ இந்த சூத்திர புத்திங்கிறது தான் நாங்கள் சொல்கிற சாதி புத்திங்கிறோம். இந்த ஒரு சில பாலு போன்றவர்களுக்கு சாதி உணர்வு புத்தி தூண்டிக்கிட்டே இருக்குது. அவர்கள் சாதி புத்தின்னு சொல்கிறான். இதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பாலுக்கு தான் சாதி புத்திங்கிறான், வன்னியர்களுக்குன்னு சொல்லலை. இதையும் தப்பாக திருச்சி விடுறது. திருமாவளவன் பேசிட்டார், தலைவர் பேசிட்டார்னு திருச்சி விடுறது. இப்போ இந்த சீல் வைத்திருப்பது கூட ஒரு வன்முறையை தூண்டுவதற்கான ஒரு உந்துகோலாக இருக்காதா? அம்மனை வன்முறையில் நிறைய கோயில்களை நம்ம பூட்டினதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். இந்த கேள்வி மட்டும் முடிச்சுக்கிறேன். நிறைய கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம், பூட்டினதுக்கப்புறம் அது உள்ளே வந்து முறை தவறி உள்ளே போய் நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கு, நிறைய இதுவெல்லாம் கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. இதுவும் அதுக்கான அடித்தளமாக இருக்காதா? பூட்டு போட்டு என்பது மக்களை ஆஸ்வாசப்படுத்துறது. கிளர்ச்சி. இப்போ அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு தோணாதா, இது என்னுடைய கோயில்ரா, என்ன இன்னைக்கு போகலையே, நான் ஏதாச்சும் பண்ணுவேன்ற அந்த வன்முறை தூண்டுவதாக இருப்பதாக நினைக்க மாட்டாங்க. மக்களை லீடு பண்ணுறது நினைப்பேன். அப்படி மக்கள் நினைக்க மாட்டான். மக்கள் என்ன பண்ணால், ஒரு கோயில் பூட்டிருச்சு சுமூகமாக பேசி தீர்ந்தாங்கன்னா கோயில் திறந்துடும் அப்படின்னு நினைப்பான். எந்த கடவுளும் இப்படி கோயில் பூட்டி கிடக்குன்னு சொல்லி வருத்தப்படாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த கோயில் திரௌபதி மண்டபம்னு கிடையாது. எல்லா கோயிலும் பூட்டப்பட்ட கோயிலுக்கு போனால் வந்து கடவுள் வந்து நம்ம பூட்டி போட்டான் அப்படின்லாம் நினைக்காது. கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுவது. 2024 தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இப்போ எந்த கூட்டணியும் கிடையாது. திமுகவும் கிடையாது, அதிமுக கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது. பாஜக, பாமக. இப்போ பாமக வந்து 2024 ஒரு அஜெண்டா வச்சு வட மாவட்டங்களை கலவரத்தை தூண்டி விட்டு அதன் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு கட்சிகிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் இந்த நெல் பாதி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வட மாவட்டத்தில் தொடர்ந்து தலித் மக்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலை வச்சு ஓட்டுக்காக பண்ணுற அரசியல், ஓட்டுக்காக தான் முழுக்க முழுக்க பாமக செய்யுது. பாமகவுடைய அரசியல் என்னன்னா அவங்களால திமுக நகர முடியல, அதிமுக நகர முடியல. விசிக இருப்பதனால வந்து திமுக பக்கம் வர முடியல. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, எங்களை மாதிரி சொல்ல சொல்லுங்க. பாமகவை விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் கூட்டணியில் அங்கே இருக்க மாட்டோம்னு சொல்கிறான். பாஜகவும் பாட்டாளி மக்கள் சொல்கிறான். பாவட்டாளிக்கு சொல்ல சொல்லுங்க, விடுதலை சிறுத்தை கூட்டணி சேர மாட்ட சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியுமா? ராமதாசால அன்புகளை பேச முடியுமா? சேர்வதற்கு தயாரா இருக்க எப்போ இருந்தாலும் வந்து விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுப்ப. அவங்க சீட்டு தரங்க முக்கியம், அதிகாரம் தானே முக்கியம். மக்களை அமைப்பாக்குறதோ, மக்களை அரசியல் படுத்துறதோ, எளிய மக்கள் வன்னியர் மக்களை வந்து அவங்களுக்கான அறிவுரை சொல்லி ஒரு கல்வி ரீதியா பொருளாதார ரீதியா அந்த மக்களை அரசியல் படுத்துற நோக்கம் பாவட்டாளிமுகளுக்கு கிடையாது. அந்த மக்களை வன்முறை பாதையில வச்சிருக்கணும். அந்த மக்களை வன்முறை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அதன் வச்சு தன்னுடைய மகனை எப்படியாவது அதிகாரத்துக்கு நிப்பாட்டணும். இதுதான் பாமக திட்டம், ராமதாஸ் திட்டம். இந்த திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் இங்கே அம்பலப்படுத்தியிருக்கோம். எப்படி வந்து இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி அவர் வந்து உருவாக்குனார், அனைத்து தலித்தலாதர் கூட்டம் உருவாக்குனார்ல. நீங்கள் அவருடைய அரசியலை பாருங்களேன். தந்தை பெரியார் அவர்கள் பிராமணர் அல்லாத கூட்டம் உருவாக்குறாரு. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் பெரியார் கோட்பாட்டை பேசுகிற ராமதாஸ் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் அரசியலை பேசுகிற ராமதாஸ் அவர்கள், அம்பேத்கர் அரசியல் பேசுகிற ராமதாஸ் அவர்கள் தலித்தலாவர் கூட்டம் உருவாக்குறாரு. அப்ப அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் கார்ல் மார்க்ஸ் போட தகுதியே இல்லை. பாமகக்கு போட தகுதியே இல்லாத கட்சி தலித்தலாவர் கூட்டம் உருவாக்கி யாருக்கு எதிராக உருவாக்குறீங்க? தலித்துவங்களுக்கு எதிராக உருவாக்குறீங்க. நீங்க போட்ட விதை தான் இன்றைக்கு நாடு முழுக்க எல்லா சாதி சங்கங்களும் நீங்க உருவாக்கிட்டு இருக்கான். தலித் மக்கள் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்கிட்டு இருக்கான். நீங்க போட்ட விதை தான் அது இன்றைக்கி வினையா நிற்கிது உங்களுக்கு வந்து. ஆகையால் தமிழ்நாட்டு அரசியலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம்.
பாஜக எப்படி சனாதன கட்சியோ அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி, சனாதன கட்சி, சாதிவாத கட்சி, அந்த கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்காது, கொள்கை உறவு வைக்காது. சரி, இந்த கோயில் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, இல்லை திறக்கப்படுவதற்கு அரசிடம் ஏதாச்சும் கோரிக்கைகள் வேசிக்கா சார்பில் வைக்கப்படுமா? விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும், அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் கலெக்டரு கண்காணிப்பாளர்கிட்ட மக்களை சமாதானப்படுத்தி அந்த மக்களை இரண்டு தர மக்களையும் வைத்து நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போய் சாமி கும்பிடுங்க வைக்க அப்படின்னு பேசியிருக்காங்க. கலெக்டரும் கண்காணிப்பாளரும் அதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதற்காக நடவடிக்கையில் கட்சியினுடைய தலைவர்களும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. சரி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் நேரத்தில் பகிர்ந்து நன்றி. நன்றி.